எல்லோருக்கும் வணக்கம். பழனி முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்யும் போது நடந்த ஒரு அரிய வீடியோ காட்சியை தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். பழனியில் இருக்கக்கூடிய முருகனின் சிலையானது 18 சித்தர்களில் ஒருவரான போகர் என்பவரால் நவபாசனத்தை கொண்டு உருவாக்கப்பட்டது. நவபாசனம் என்பது மிக வேகமாக இருக்கும் தன்மை உடையதாகும். போகர் முருகனின் முகத்தை வடிவமைக்கவே அதே நேரம் எடுத்துக்கொண்டதால் தான் மற்ற பகுதிகளில் முகம் அளவற்ற கலைநயமான வடிவமைக்க முடியாமல் போய்விட்டது என்றும் சொல்லப்படுது. இந்த பழனி முருகன் பற்றிய பல அரிய தகவலை பற்றி இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகனின் அறுபடை வீடுகளில் பழனி முருகன் கோவில் 3வது படை வீடு. இந்த கோவில் 2000 ஆண்டுகள் மிக பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்றது. இந்த தலத்தின் மூலவர் நவபாசானத்தால் ஆனவர் போகர் என்னும் சித்தர். இந்த தலத்தின் மூலவரை பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நம்ம வழிபடுவதால் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. நாரதர் கொடுத்த கனியை தனக்கு தராததால் கோவித்து கொண்டு முருகன் மயில் மீது ஏறி இந்த தலம் வந்திருக்காங்க. சமாதானம் செய்ய அம்பிகை பின்தொடர்ந்து வந்திருக்காங்க. சிவனும் அவளை பின்தொடர்ந்திருக்காங்க. முருகன் இந்த தலத்தில் நின்றிருக்காங்க. அம்பிகை இங்கு மகனை சமாதானம் செஞ்சுருக்காங்க. ஆனால் முருகன் விடாப்படியாக இங்கேயே இருக்க விரும்புவதாக சொல்லி தங்கிவிட்டிருக்காரு. பிற்காலத்தில் இவ்விடத்தில் முருகனுக்கு கோவில் எழுப்பப்பட்டது. சுவாமி குழந்தை வடிவமாக நின்றதால் இங்கு குழந்தை வேலாயுதர் என பெயர் பெற்றிருக்காரு. பழத்தின் காரணமாக முருகன் கோவித்து வந்தபோது அவரை கண்ட ஔவையார் நீயே பழம் நீ என்று ஆறுதல் வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. இப்பெயரே பிற்காலத்தில் பழனி என மருவியது அப்படின்னே சொல்லலாம். முருகன் முதல்ல கோவித்து வந்த நின்ற தலம் என்பதால் மலையடிவாரத்தில் உள்ள திரு அவினங்குடி தலைமை 3வது படை வீடு. இங்கு முருகன் மயில் மீது ஏறி அமர்ந்த கோலத்தில் காட்சி தராரு. குழந்தை வடிவமாக இருப்பதால் இவருடன் வள்ளி தெய்வானே இல்லை. இவரின் சிவனின் அம்சம் என்பதால் இவரது கருவறை சுற்றுச்சுவரில் தட்சிணாமூர்த்தி, பிரகாரத்தில் பைரவர், சண்டிகேஸ்வரர் இருக்கிறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. பழனிக்கு செல்பவர்கள் முதலில் இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பெரு ஆம்புடையாரை தரிசித்து விட்டு பின்பு பெரிய நாயகியும் அடுத்து மலையடிவாரத்தில் இருக்கும் திரு ஆவினங்குடி குழந்தை வேலாயுதரையும் வணங்க வேண்டும். அதன் பின்பு மலைக்கோவிலில் தண்டாயுதபாணியை வணங்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுது. இங்கே இருக்கக்கூடிய முருகன் மலைக்கோவில் மீது கோவில் கொண்டிருக்காரு. அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலின் வரலாறு ஞானபலத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது. கலகம் பண்ணுவதற்கென்று பிறந்தவர் நாரதர். ஞானபலத்தை எடுத்துக்கொண்டு கைலாச மலையில் இருக்கும் சிவபெருமானையும் பார்வதியும் காண சென்றிருக்காரு. பழத்தை கொடுத்து இந்த பழத்தை உண்டால் அதிக ஞானம் பெறலாம் என்று கூறியிருக்காங்க. மேலும் முழு பழத்தை ஒருவரே உண்ண வேண்டும் என்ற விதியையும் விதிச்சிருக்காரு. சிவபெருமானை தன் மகன்களான முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் பகிர்ந்தளிக்க விரும்பியிருக்காரு. பின்னர் தன் மகன்கள் இருவரையுமே அழைத்து உலகத்தை 3 முறை சுற்றி முதலில் வருபவர்களுக்கு ஞானப்பழம் பரிசு என சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட முருகன் தன் வாகனமான மயிலை எடுத்துக்கொண்டு உலகத்தை சுற்றி வர கிளம்பியிருக்காரு. பிள்ளையாரோ தாயும் தந்தையுமே உலகம் என்று கூறி சிவபெருமானையும் பார்வதியும் சுற்றி வந்து ஞானப்பழத்தை பெற்று கொண்டிருக்காரு. உலகத்து வளம் வந்து ஞானப்பழத்தை கேட்ட முருகன் நடந்ததறிந்து கோபமுற்று இந்த மலையிலேயே வந்து தங்கிவிட்டிருக்காரு. சிவனும் பார்வதியும் இங்கு வந்து முருகனை சமாதானப்படுத்தியிருக்காங்க. ஞானப்பழமான உனக்கு எதற்கு இன்னொரு பழம் என கூறி சமாதானம் செஞ்சிருக்காங்க. முருகனை பழம்னி என்றதால் இந்த இடம் பழனி என பெயர் பெற்றிருக்கு. மலை அடிவாரத்தில் உள்ள திரு அவினங்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கோவிலும் இருக்கு. இந்த கோவிலே அறுபடை வீடுகளில் 3வது படை வீடு அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த இதற்கு அகஸ்திய முனிவர் தன் இருப்பிடத்திற்கு சிவகிரி, சத்தகிரி எனும் 2 மலைகளை எடுத்து செல்ல வந்த விரும்பியிருக்காரு. தன் சேவகனான இடும்பனிடம் இந்த மலைகளை தூக்கி வர சொல்லியிருக்காரு. அவனும் காவடி போல 2 மலைகளையும் கம்பில் கட்டி தோளில் சுமந்து சென்றிருக்கான். செல்லும் வழியில் தூக்க முடியாமல் சோர்வுற்று மலையை இறக்கி வச்சிருக்காங்க. அந்த சமயம் பார்த்து முருகன் ஞானப்பழம் கிடைக்காத கோபத்தில் சிவகிரி மலையின் மீது ஏற இடும்பனால் மலையை தூக்கி வர முடியவில்லை.
கோபமுற்ற முருகன் இடும்பனை அழிக்க இடும்பன் இருந்திருக்கான். பின்னர் இடும்பனை தன் பக்தனாக ஏற்றுக்கொண்டிருக்காரு முருகன். இடும்பனை போல காவடி சுமந்து தன்னை வழிபடுபவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் உண்டாகும் என வரமளிச்சிருக்காரு. இன்றுமே மலையேறும் வழியில இடும்பனுக்கு கோவில் இருக்கு. இங்கு இருக்கும் மூலவர் சிலை 18 சித்தர்களில் ஒருவரான போகர் என்பவரால் உருவாக்கப்பட்டது. 4448 அரிய மூலிகைகளை கொண்டு 9 விதமான நச்சுப்பொருட்களை உருவாக்கியிருக்காங்க. பின்னர் இந்த 9 விதமான நச்சுப்பொருட்களை கலந்து நவபாசானம் என்னும் மூலிகையை உருவாக்கியிருக்காங்க. பல்வேறு நோய்களுக்கு இந்த மூலிகையை பயன்படுத்தலாம் என்றும் கண்டறிஞ்சிருக்காங்க. அப்படி சிறப்பு வாய்ந்த நவபாசனத்தை கொண்டு முருகன் சிலையை அவர் உருவாக்கியிருக்காரு. அவர் உருவாக்கிய இந்த சிலையே தற்போது பழனி முருகனாக நமக்கு காட்சியளிக்கிறது. பஞ்சாமிரதத்தாலும் பாலாலும் அபிஷேகம் செய்தால் மருந்து வெளிவரும் என்பதை உணர்ந்து தினமும் சிலைக்கு அபிஷேகம் செய்துவிட்டு வந்திருக்காரு போகர். தன்னுடைய சமாதியை போகர் பழனிமலை கோவிலேயே அமைச்சு கொண்டிருக்காரு. கையில் ஆண்டியை போல காட்சி அளிக்கும் முருகன் சிலை நமக்கு உணர்த்துவது அனைத்தையும் துறந்தால் நாம் கடவுளை அடையலாம் என்பதுதான். முன்னொரு கோவில் சிலை காணாமல் போயிருந்தது. அந்த சமயம் அவ்வழியே வந்த சேரமன்னன் சேரமான் பெருமாள் கனவுல தோன்றி சிலையை மீட்டு மலை மீது கோவில் அமைக்குமாறு கட்டளையிட்டிருக்காரு. அதன் பின்னரே சேரமன்னனே இந்த கோவிலை கட்டியிருக்காரு. பெரும்பாலும் தமிழக கோவில்களில் மூலவர் சிலை கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கும், ஆனால் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த கோவில். இதற்கு காரணம் சேர மன்னர்கள் வடக்கு திசையில ஆதிக்கம் செய்வதே. தினசரி இங்கு 6 கால பூஜைகள் நடைபெறும். விழாக்களை பொறுத்தவரையில தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, கந்தசஷ்டி விழா ஆகிய விழாக்கள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுது. பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தும் பொருட்டு இங்கு தங்கத்தேர் பவனியும் வருது. தினந்தோறும் மாலை நடைபெறும். வேண்டியவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். இந்த கோவில் எப்படி திருவண்ணாமலையை கிரிவலம் மேற்கொள்கிறார்களோ அதே போல அக்னி நட்சத்திர நாட்களில் இங்கு கிரிவலம் செய்தால் மிகவும் சிறப்பு. அது தவிர எல்லா நாட்களிலுமே கோவிலுக்கு வரும் ராயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சுற்றிவிட்டு படியேறுகிறாங்க. 450 மீட்டர் உயரத்தில் உள்ள மலைக்கோவிலுக்கு 690 படிக்கட்டுகள் ஏறி கடந்து செல்ல வேண்டும். கடந்து மலையேற முடியாதவர்களுக்கு ரோப் கார் வசதியும் இருக்கு. யானை பாதை என்னும் படியில்லாத வழியும் இருக்கு. மலையே மருந்தாக அமைந்த மலை பழனிமலை, திரு ஆவினங்குடி, தென்பொதிகை என புராண பெயர்கள் இருக்கு. பழனி மலையில ஒரு சிறிய போலை பெட்டி இருக்கு. அந்த பெட்டியில ஸ்படிகலிங்கம் ரூபத்துல சிவபெருமானும் உமாதேவியும் இருக்காங்க. இவர்களை பழனி ஆண்டவர் பூஜிப்பதாக ஐதீகம். தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்துறாங்க. நல்லெண்ணெய், பஞ்சாமிரதம், சந்தனம், விபூதி. இதில் பன்னீர் மார்கழி மாதத்துல மட்டும் உபயோகப்படுத்துறதாக சொல்லப்படுது. சந்தனம் பன்னீர் தவிர்த்த மற்றவை எல்லாமே தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்த உடனே அகற்றப்படுறாங்க. அதாவது முடிமுதல் அடிவரை என்கின்ற அமுழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்கு. இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். ஒரு நாளைக்கு 6 முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரங்கள் செய்கிறாங்க. 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பில வட்ட வடிவில் சந்தனக்காப்பு சாத்துறாங்க. விக்கிரகத்தின் புருவங்களுக்கிடையில ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும். முன்காலத்திலாம் சந்தனக்காப்பை முகத்தில் சாத்தி கொண்டிருந்தாங்க. பின்னர் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு. தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும். இதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும். அந்த நீரை அபிஷேகத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும் வரை அங்கு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறாங்க. தண்டாயுதபாணி சிலையில நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கைவிரல்கள் போன்றவை எல்லாமே அற்புதமான ஒளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்கும். இது போகரின் கைவண்ணம். இந்த சிலையை செய்ய எடுத்துக்கொண்ட நாட்கள் 9 வருடம் அப்படின்னே சொல்லலாம். இந்த பழனி முருகன் கோவிலில் சிறுகால பூஜை, காலசாந்தி, உச்சிக்கால பூஜை, ராஜ அலங்காரம், ராக்கால பூஜை, தங்க வாகன தரிசனம் என தினமும் காலை முதல் இரவு வரை பூஜைகள் நடைபெறும். பழனி முருகனுக்கு தினமும் பாலும் சந்தனமும் வாசனை திரவியங்களும் கொண்டு அபிஷேகம் செய்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். பழனி முருகன் பற்றிய பல அரிய தகவலை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.